Hi friends, இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது மலாய் கோஃப்தா. இதுக்கு தேவையானது வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. இது வந்து பச்சை பட்டாணி, மளிகை கடை பட்டாணி கிடையாது, பச்சை பட்டாணி. அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் பீசஸ்ஸு, இது பொட்டேட்டோ, இது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் நம்ம இப்போது சுத்தம் பண்ணுற மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக இது கட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாமே இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் இப்போ வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வைக்கணும். பீன்ஸ் வேகாதுன்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் தனியாக போட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதெல்லாமே கலந்து நம்ம வேக வச்சுக்கிட்டு அரைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, இது வந்து மிளகாத்தூள். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூனு, அதோடு வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி 3 வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம், கிரேவியாகவே அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக தேவையில்லை. இதை அரைச்சிக்கிட்டு நாம் கிரேவி பண்ணிக்கலாம். இது வந்து காய்கறிலாம் நல்லா வெந்துச்சு. இது தண்ணி ஊற்றாமலே வேக வச்சுருக்கேன், நல்லா வெந்து போச்சு. இது தண்ணி அதிகமாக ஊற்றணும்னா அப்புறம் வந்து கோஃப்தா பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால தான் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு அதோடு பிரெட் க்ரன்ச்சு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், மைதா 1/3 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதில் வந்து நல்லா கலந்து கோஃப்தா பண்ணிக்கணும். இதில் வந்து பிரெட் க்ரன்ச்சு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது இப்போ கோஃப்தா பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கிரேவிக்கு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம கிரேவி செய்யும்போது எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சின்ன சின்ன பாலாக செஞ்சு வச்சுருக்கேன் நான். இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கோஃப்தாக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பில் வானலி வச்சு நாம் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் அது 2 ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கணும். எண்ணெயும் பட்டரும் ரெண்டும் சேர்த்து தான் இது செய்யணும். இது நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் நாம் பட்டை கிராம்பு போட்டுட்டு கிரேவியெல்லாம் அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இது நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக நம்ம சுகர் போட்டுக்கலாம். அந்த சுகர் 2 மினிட்ஸ் கரைஞ்ச பிறகு நம்ம இந்த கோஃப்தா எல்லாம் போட்டுக்கலாம். இது கரைஞ்சிச்சு. இப்போ வந்து இதில் நாம் ஃப்ரெஷ் க்ரீமு ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கும் மேலே தேவையில்லை. இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து இந்த லிக்விட் பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்க தேவையில்லை. இதில் இப்போ நம்ம இந்த கோஃப்தா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னே 10 நிமிஷம் முன்னால் நாம் இந்த கோஃப்தா சேர்த்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப அது சாஃப்ட் ஆகிடும். அது அப்போ 10 நிமிஷம் முன்னால் போட்டால் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இது கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம். மலாய் கோஃப்தா ரெடி.